Matthew chapter 13, verses 24 to 30. வேற ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் விதைத்தீர் அல்லவா, பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர் தங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காத படிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் மறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார் என்பதே ஆமை. ஆமென். ரைட். ஓகே, இந்த ஒரு சில வாரங்கள், வருகிற வாரங்கள், அடுத்த வாரத்தையும் சேர்த்து, I know next week we are celebrating Resurrection Sunday, உயிர்த்தெழுதல் பண்டிகை நாம் அனுசரித்துக் கொண்டு வருகிறோம். பட் இதோடு கூட அன்பானவர்களை, இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையோடு கூட இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் கொஞ்சம் படிக்க போகிறோம். Kingdom of Heaven. ஏன் இது முக்கியம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமியில கிறிஸ்தவர்களாக வாழும் பொழுது நமக்குள்ளார நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் ஏற்படுகிறது. ஏன் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சோர்வா இருக்குது? Why is it so frustrating, frustrating, depressing? ஒரு ஒடுக்கப்பட்ட, ஒரு மட்டமான வாழ்க்கை மாதிரி தெரிகிறது, இன்னும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. And we question, பலவிதமான கேள்விகள், பலவிதமான சந்தேகங்கள் வருகிறது. என்னடா நடக்குது? ஏன்டா இப்படி கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது? இன்னும் திண்டாட்டம், ஒரு தொல்லை நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்குது? எல்லா பக்கமும் அடி விடுகிற மாதிரி இருக்குது, அப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு நான் நினைக்கிறேன் இந்த பதில் வந்து, இந்த பரலோக ராஜ்யம், the kingdom of heaven or kingdom of God, இது ரெண்டும் ஒண்ணுதான். பரலோக ராஜ்யமும் ஒண்ணுதான், தேவனுடைய ராஜ்யமும் ஒண்ணுதான். வேற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தைகளை தவிர, ரெண்டும் ஒரே காரியத்தை குறித்து தான் பேசுகிறது. இதை கொஞ்சம் விளங்கி கொண்டோம் என்றால், if we can understand, we will be able to have a more satisfactory life here. இந்த வழக்கி கொண்டோம் என்றால், now Jesus was never understood, we must understand that. இயேசு கிறிஸ்துவை அன்பானவர்களே, கூட இருந்த சீஷர்கள் கூட கடைசி வரையில் அவரை என்ன செய்து கொள்ள, அவரை புரிந்து கொள்ள, அவர்கள் நினைத்ததெல்லாம் ஆண்டவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வந்திருக்கிறார். அதாவது இந்த ரோமர்களை தூக்கி வீசி போட்டுவிட்டு அவருடைய ராஜ்யத்தை, he is going to establish his kingdom. ஆகையினால அவர் ராஜ்யத்துல அவர் ராஜாவாக இருக்கட்டும், நாங்கள் மந்திரிகளாக இருக்க போகிறோம். 12 பேரும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், மந்திரிகளாக இருப்போம். எங்களுக்கு பதவி வசதி செல்வாக்கு இருக்கும். யூதா, இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் உள்ள தேசமாக, இண்டிபெண்டன்ட் நேஷன். So we will all live happy, happily ever after. அப்படி என்று நினைச்சாங்க. That's what they thought. That is why, ஆகையினால் தான் கடைசி வரையில இயேசு கிறிஸ்து நான் சாக போகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்பா இன்னொரு, நாங்க நினைச்சோம் அவர்ல ராஜா, நாங்க வந்து அந்தாலே சாக போறேன்னு சொல்றோம். என்னடா இது, எண்ணத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். சோ பேதுரு ரொம்ப தைரியமா, இந்த ஆளுகிட்ட எப்படியாவது சொல்லிருந்தான்ட்டு, நீ என்ன எரிசலேமில் போய் சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற, ஆர் யூ சூசைடல், தூசா, நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா இருக்கிறவன் எல்லாம் ஓடிடுவான். நான் போய் சாக போறேன், நான் போய் சாக போறேன், நான் போய் சாக போறேன்ற, அதெல்லாம் பேசாத, அப்படி எல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் அப்படி என்று சொல்லும் பொழுது, இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னாரு, என் பின்னால போ, சாத்தானே, உனக்கு ஒண்ணும் வழங்கல அப்படின்னு சொன்னாரு. அப்பையும் அவனுக்கு வழங்கல, அப்பையும் இவனுங்க மண்டையில கூறல.
மரித்தாரே உயிர் தெழுந்துட்டாரே பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் 1:6 கேட்கிறானுங்க, இப்பயாவது வந்து இஸ்ரேல் தேசத்தை என்ன செய்வார், ஸ்தாபிப்பையாட்டு உயிர் தெழுந்த பிறகு கூட. You understand what I mean? It is very difficult for them to comprehend. இப்ப அவங்களுக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா ஏசு பக்கத்துல இருந்து அவர்களுக்கு கத்து கொடுக்கும் பொழுது நேரடியா பிரசங்கம் செய்தாரு, ஓமைகள் மூலியமாக பேசினாரு, அவர்களால் அதை யூகிக்க முடியாமல் போய்விட்டது கடைசி வரையில. நம்மளுக்கும் அதுதான் பிரச்சனை. என்னையும் சேர்த்து நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்றால், அன்பானவர்களே, நாம் பரலோக ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு ஆனால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு ஏதுவானதாக காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் கொலோசை 3:1, ராஜ்யத்தில் இருந்து ஒளி வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து விட்டேன் என்று. அப்படின்னா வேற ஊருக்கு நம்மளை மாத்திட்டாரு. சுடா துக்கா நகாரத்தா சுடா துக்கா தும்பா துக்கா ராஜா ராஜா துக்கா வேற ஒரு ராஜா. நம்ம என்ன செய்கிறோம் என்றால், இந்த புதிய இடத்துக்கு வந்த பிறகு பழைய இடத்தின் சட்ட திட்டங்களை இன்னும் என்ன செய்கிறோம், பின்பற்றுகிறோம். அதனாலதான் நம்மளுக்கு இவ்வளவு குழப்பங்கள், ஓ கன்ஃபியூஷன், டவுட்ஸ், கேள்விகள், வை இஸ் திஸ் ஹேப்பனிங், கனப்பா கிட்ட தமிழையை ஜீர்ணிக்கிறான். இதெல்லாம் விளங்கிக் கொள்ள முடியல. அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்றாரு, அவர் நல்லவர் என்றாரு, அவர் அன்புள்ளவர் என்றாரு, ஆனா நடக்கிறத பார்த்தா ஒண்ணுமே அதுக்கு மாதிரி இல்லையா என்று. ஒரு காரணம், அன்பானவர்களே, சீஷர்களை மாறி, like the disciples, we have never grasped or understood the kingdom teaching. Now, மத்தேயு முழு புஸ்தகமும் இயேசு ராஜா என்று பிரதிபலிப்பதற்காக எழுதப்பட்ட புஸ்தகம். அதனாலதான் ஆதியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 1:1 அவருடைய ராஜரீக வம்சத்தை மத்தேயு எழுதுகிறார். தாவீதின் ராஜாவின் வம்சத்துல பிறந்தவர் இவர்தான் ராஜா அப்படின்னு எழுதுகிறார். 2:2 சாஸ்திரிகள், கிங்ஸ் ராஜாக்கள் என்று சில புஸ்தகத்துல இருக்கும். ராஜாவை கனப்படுகிறவர்கள் இவர்கள் எங்கேயோ இருந்து வருகிறாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரு எங்கப்பா என்று, இல்லையா? அப்புறம் நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ராஜாவுடைய அற்புதங்கள், ராஜாவுடைய அடையாளங்கள் 5, 6, 7 உங்களுக்கு தெரியும். மலை பிரசங்கம் என்று சொல்லுவோம். ராஜா வந்து தன்னுடைய கட்டளைகளை வெளிப்படுத்துகிறார், இந்த ராஜ்யத்துல இப்படிதான் வாழ்வோம் என்று. கடைசி வரையில இவர்கள் புரிந்து கொள்ளாமல், சீஷர்களுக்கு இவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருந்தது. ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் இவர் பிரச்சனை கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன இவர் ராஜான்றாரு, இப்படின்றாரு என்று இவரை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிச்சாங்க. மத்தேயு 12 நீங்கள் வாசிக்கும் பொழுது, they were already wanting to destroy him. இவரை எப்படியாவது கொலை பண்ணணும் என்று யோசித்தாங்க. மத்தேயு 12 இன்னொரு காரியத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், வீட்டில் உள்ள சொந்த குடும்பத்தார் கூட இவரை என்ன செய்ய முடியாது, வணங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா இவர் போட்ட சண்டையில எவ்வளவு போய் வீட்டுல சொல்லிட்டான், மகன் என்ன பண்றா, ஒருத்தாலே வணங்கிக் கொள்ள முடியலடா, நீ அங்க போய் பாருன்னு. அப்ப அவங்க அம்மா சகோதரன் எல்லாம் என்ன செஞ்சிட்டானுங்க, ஓடி வந்துட்டாங்க. இது மத்தேயு 12, Matthew chapter 12 கூப்பிடுறாங்க. அப்ப உள்ள உள்ளவன் சொல்றான், உங்க அம்மாவும் சகோதரனும் வெயிட் பண்றாங்க, நீ போயிரு, விளங்குதா, இங்க இருந்தா உன்னை அடிச்சு கொண்டுருவான், நீ என்னமோ உளற, சம்திங் இஸ் ராங் அப்படின்றானுங்க. அப்பதான் அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய சகோதரரும் என்னுடைய தாயும் என்னுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்படுகிறவர்கள் தான். அப்படின்னா அவர் என்ன சொல்லுகிறார், நாதா ராஜா, எங்க அம்மா கிடையாது, என் சகோதரன் கிடையாது, எனக்கு நீ சகோதரனாக என்னுடைய சொந்தக்காரனா இருக்கணும் என்றால், உறவு வேண்டும் என்றால், என்னுடைய பேச்சை என்ன செய்யணும், கேட்கணும். And then you also read the chapter, he left the house. வீடை விட்டு கடற்கரை ஓரம் போய்விட்டார் என்று வீட்டுக்கு வெளியே விட்டு வந்தவர். அதுக்கப்புறம் நியூஸ்ல வீட்டுக்கு போகணும்னு போன மாதிரி நீங்க படிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவருடைய பிரயாணம் தான் towards Jerusalem. ஓகேயா?
சாப்டர் 13 13 அதிகாரம் நாம் வாசித்த அதிகாரம். இந்த இடத்துல இந்த ராஜ்யத்தை குறித்து இவர்கள் விளக்கிக் கொள்ள வேண்டும் என்று சில கதைகளை சொல்லுகிறார், ஓமைகள். அதுல ஒரு ஓமை தான் இந்த ஓமை, இந்த பரபல், இந்த ஓமை. சரியா? சோ இதை தான் இன்னைக்கு பார்க்க போகும், சீக்கிரமா பார்த்துருவோம். நான் முதல் இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் சீக்கிரமா போயிடுறேன். ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னவென்றால் சில கருத்துக்களை, அந்த இடத்துல உள்ள கருத்துக்களை உங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று. ஓகே, ரைட். நவ் எபிகூரியஸ் என்று ஒரு ஒரு பிலாசபர், ஒரு தத்துவ ஞானி இருந்தார். அவர் ஒரு தத்துவமாக, தத்துவ ஞானி இல்லையா, தத்துவமா ஒரு காரியத்தை போட்டார், எழுதினார். அவர் சொன்னாரு, இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு, ஏண்டா இவ்வளவு பிரச்சனை, கஷ்டம், தொல்லை, நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அவர் நியாயாதிபதி என்று சொல்லுகிறாரு, நல்லவர் என்று சொல்லுகிறாரு, கெட்டதை உடனே அப்படியே அடிச்சு போட தொலைக்க வேண்டியது தானே. அம்மாவா இல்லையா? ஈ மேசையில சாப்பாடுல வந்து உட்கார்ந்தா என்ன, நம்ம சாப்பிட்ட பிறகு, அது சாப்பிட்ட பிறகு அப்புறம் நாம் அதை தண்டிப்போம் என்றா யோசிப்பீங்க இல்லையே? தின்றதுக்கு முந்தி அதை என்ன செஞ்சிருவீங்க, அடிச்சு அதை தின்றுவீங்கள. அம்மாவா இல்லையா? அப்போ அந்த ஈக்கு என்ன தெரியும், அந்த ஈயோடைய புருஷனுக்கு, அங்க போகாத, அவங்களை அடிச்சு கொண்டுருவான்ட்டு அந்த ஈ போயிரும். நீ விட்டுகிட்டு இருந்தானா, அது பொண்டாட்டி, அப்பா, மாமா, சித்தப்பா, பையப்பா, தாத்தா, பாட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து போ சாப்பாட்டுல உட்கார்ந்துருவோம். உடனே அடிக்கணும். சரியா? ஒரு லெசன், ரைட். சோ இவர் இதெல்லாம் யோசித்தாரு, ஏன்டா இந்த கடவுள் உடனே தண்டிக்க மாட்டாரு, உடனே உடனே அடிச்சாருன்னா வாழ்றவனுக்கு என்ன வரும், அறிவு வரும், ஞானம் வரும், இங்க போகக்கூடாது என்று உடனே உடனே மிதிக்கணும் இல்லையா? நீ உங்க ஒரு பாவம் செஞ்சா போற வழியில உடனே அடி, லோரி மேல ஏத்தும், சனா மத்தி சனா. ஓ, இனிமா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா. ஒரு வீட்டுல பூந்து திருடுனியா, வேலைக்கு போறியா, ஒரே அடி பஸ் மேல என்னையும் சோதிக்கிறார். கடவுள் ஒருவேளை நல்லவர், அவர் இந்த பொல்லாததை எல்லாம் மீட்கணும் என்று விருப்பம் கொள்கிறாரு, ஆனால் அவருக்கு என்ன கிடையாது, பலன் கிடையாது. இஸ் நாட் இது, நான் நினைக்கிற பல ஒரு வருஷத்துக்கு முன்னே சொல்லி இருக்கிறேன், பரவாயில்ல, ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். அவருக்கு பலன் கிடையாது. ஆகையினால எபிக்யூரியஸ் சொல்லுகிறாரு, அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால், அதாவது கெட்டதை அழிக்க வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் உண்டு, கெட்டதை அழிப்பதற்கு அவருக்கு என்ன கிடையாது, சத்து கிடையாது, பலன் கிடையாது, வல்லமை கிடையாது. ஆகையினால கடவுள் எப்படிப்பட்டவர் என்றால், அப்படிப்பட்டவராக இருந்தால் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் கிடையாது. சரியா? அப்போ இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார், ஒருவேளை கடவுள் நல்லதை செய்ய பலன் உண்டு, அவரால் முடியும், இன்னைக்கு எந்திரிச்சு நினைச்சார்னா, இன்னைக்கு இன்னையில இருந்து கெட்டதை ஒழிக்க போறேன்னு நினைச்சார்னா, செய்ய வல்லமை இருக்கிறது, ஆனால் செய்யாவிட்டால் அவர் ஒரு கெட்ட கடவுள். இவ்வளவு கெட்டது இருந்து அவரால் அழிக்க முடியும், ஆனா என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டாரு. சரியா? ஒண்ணு, சர்வ வல்லமை உள்ளவர் இல்லாமல் இருக்கலாம், அல்லாவிட்டால் அவர் பொல்லாதவராக இருக்கலாம். மூன்றாவதாக, அவரால கெட்டதை எடுக்க முடியும், கெட்டதை எடுக்குவதற்கு பலன் இருக்கிறது, கெட்டதை எடுப்பதற்கு ஆசை இருக்கிறது, ஆனால் எடுக்க மாட்டுகிறார். இல்ல இல்ல, அப்படி இல்லை, ராங். கெட்டதை எடுப்பதற்கு அவருக்கு ஆசை இருக்கிறது, கெட்டதை எடுப்பதற்கும் பலன் இருக்கிறது. அப்போ கேள்வி என்னவென்றால், ஏன் கெட்டது இன்னும் இருக்குது, அவருக்கு ஆசை இருக்குது, அதை விரும்பம் கெட்டதை எடுத்து விடுங்க என்று. கெட்டதை எடுப்பதற்கு அவர் பலனும் உண்டு, ஒரே வினாடியில எடுத்துடலாம்,
ஆனா நம்ம கேள்வி என்னவென்றால், அப்ப ஏன் இன்னும் கெட்டதை உட்டுழிச்சுக்கிட்டு இருக்கிறார்? Why does he allow that? அல்லாவிட்டால் கடைசியாக எபிக்குரியஸ் சொல்லுகிறாரு, அவருக்கு கெட்டதை எடுக்கவும் விருப்பம் கிடையாது, கெட்டதை எடுக்கவும் அவருக்கு என்ன கிடையாது, பலனும் கிடையாது. பலனும் கிடையாது, கெட்டதை எடுக்க விருப்பமும் கிடையாது. அப்ப அவர் கேட்கிறார், ஏன்டா அவரை போய் கடவுள்னு கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கிறார். Why calling God when he is not interested in doing good and he is not able to do good? வழங்கினதா? வெளிப்படுத்திருக்கிறார். இவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்று. இவரை தவிர்த்து வேற தெய்வங்கள் இந்த உலகத்தில் கிடையாது. நம்மை பூரணமாக நேசிக்கிறவர், நம்முடைய நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர். பவுல் எழுதுகிறார், சொந்த குமாரனை கொடுத்தவர் எல்லா நன்மையும் உனக்கு என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரா என்று. ரோமர் 8 இருக்குது, 32 அந்த இடத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா இருக்கும். பவுல் கேட்கிறார், நமக்கென்று சொந்த குமார். So he is a very good God. He is an almighty God. He is a very loving God. பூரணமாக நம்மை நேசிக்கிறவர். அது மட்டுமல்ல, he is a good God. And this good God, loving God and almighty God is our father. You understand what I mean? நம்முடைய தகப்பன் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. These are all revelations of the scriptures. வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. But the problem is, பிரச்சனை என்னவென்றால் அன்பானவர்களே, Almighty, good, loving Father, but why so much of problem? ஏன் இவ்வளவு என்னது பிரச்சனை, ஏன்டா இவ்வளவு கஷ்டம்? இந்த நபில் குரேஷி என்று ஒருத்தர் இருந்திருக்காரு, நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன், நீங்க போய் படிங்க, அல்லாட்டி அவருடைய புக்கை படிங்க, அல்லாட்டி யூடியூப்ல பாருங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, அவர் ஒரு முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தவர், ஒரு டாக்டர், 2 மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சிருக்கிறார், இப்ப ஒரு PhD செய்கிறார். இதெல்லாம் ஒரிஜினல், இந்தியாவில் உள்ள PhD கிடையாது, அசமான PhD. சோ நல்லா படிச்ச மனுஷன், நல்ல ஒரு ஒரு பக்தியான ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் உள்ளவர். கிறிஸ்துவை பிறகு ஆராய்ச்சி மூலியமாக தன்னுடைய மண்டையை பயன்படுத்தி இயேசுவை என்ன செய்தாரு, ஏற்றுக்கொண்டாரு. ரவி சக்கரையாஸ் மினிஸ்திரியில சேர்ந்து அவர் எல்லா இடங்களிலும் இயேசுதான் உண்மை உள்ளவர் என்று சொல்லி வருகிறவர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். கொஞ்ச நாட்களுக்கு முந்தி நான் படிச்சேன், அவருக்கு கேன்சர் வந்துவிட்டது. எனக்கு அது படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவருக்கு கேன்சர் வந்துருச்சு என்னன்னா, இந்த முஸ்லிம்காரங்கெல்லாம் என்ன சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் சொல்லுவானுங்க நினைச்சிட்டீங்களா? இல்ல, இன்னும் வேலை செய்யலையா கம்ப்யூட்டர்? அதான்டா, நீ அல்லா விட்டுட்டு போடல, அதை பத்தி அல்லா தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவான்றா இல்லையா? Because he is known all over the world, at least known all over the Muslim world. So these are questions that we ask. So நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எப்படி இது நடக்குது, எப்படி என் குடும்பத்துல இப்படி நடக்குது, எப்படி இந்த பொல்லாப்பு நடக்குது என்று. சரியா? Now Jesus tells us the parable to explain that. இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு ஒரு விளக்கம் தெரிவிக்கிறார். இதை நம்ம கொஞ்சம் விளங்கிக் கொள்வோம் என்றால், பூரணமாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது, ஆனால் அன்பானவர்களே ஒரு தெளிவு நமக்கு வரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வெளிச்சம். அப்படி விளங்குதான் சொல்கிறது. I'm not perfectly, Jesus never perfectly answered us. He was not bothered for us to understand all those things. He wants us to trust him. அவர் என்னை நம்பு என்று சொல்லுவதற்கு தான் வந்தார், என்னை விசுவாசி, நான் பார்த்துக்கிறேன், என் அப்பா தானே, நான் பார்த்துக்கிறேன் உற்றே அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்தார். Not to explain to us and make us understand everything. எல்லாத்தையும் நம்ம திருப்தி பிரகாரம் விளக்கம் சொல்லணும்னா அதுக்கு வரல, அது விளக்கம் சொல்ல முடியாது, நம்மளுக்கு அந்த எண்ணம் புத்தி கிடையாது விளங்கிக் கொள்வதற்கு.
He came to tell us, in spite of all, you just trust me. யோவான் 14:1 சொல்லுகிறார், இல்ல உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. நான் போக போறேன் என்று சொன்ன பிறகு ஆடி போயிட்டானுங்க சீஷர்கள், தட்டுமாட்டிட்டானுங்க. என்னடா இந்த ஆள் நசுமோட சீரியஸா சொல்ற, போக போறேன். அப்ப சொல்றாங்க, உன்னுடைய இருதயம் கலங்காமல் இருப்பதாக, என்னிலும் விசுவாசி, என்னை அனுப்பின பிதாவிலும் விசுவாசமாயிரு. That's all. Full stop. Understand, there are so many things you cannot understand. Tabulay faham, tabulay beri perjelasan. We cannot understand and we cannot give an explanation. So what does God tells us in this kingdom? You simply got to what? Trust me. Percaya lah kepada saya. All will be right, all right one day. எல்லாம் ஒரு நாள் சரியாகிடும். இந்த நாட்களில் ஒரு நாள் வழங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு நாள் எல்லாம் ஓகே ஆயிரும். Just trust me. That's what he said. சரியா? That is why in the Bible you cannot find full explanation for everything. Understand? Why a person like Nabil Qureshi got cancer? How do you explain that? பல காரணங்கள் கொடுக்கலாம், கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்வாங்க. But his wife and children accept. Tabule, yeah? Adapanka. Okay. So in the woman, well, hopefully will explain some things for us. Number one, sikiramage. 15 minutes. Number one. Mother of our mother, Bible and Guru, huh? Napati Vora Vulasana. பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவினும் பெரியவர் இங்கே இருக்கிறார். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. ஓகே, நாம் இத முத வழங்கிக் கொள்ளணும். நாம் இயேசு சொல்லுகிறார், ஓமை படிச்சீங்க தானே, தெரியும்ல, ஒருத்தர் வந்து என்ன செய்தான், கோதுமையை விதைத்தான் அவனுடைய நிலத்துல. வீட் கோதுமை வச்சு கொள்ளுவான், கோதுமையை நினைச்சான், விதைத்தான். அதோடு கூட இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த வீடுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, என்ன போட்டிருக்கு, நானலா பதரா, கலை. அப்பனா இந்த காட்டு செடி வச்சுக்கோமே, இந்த கோதுமையோடு கூட கோதுமையை போல இருக்கிற காட்டு செடியும் என்ன செஞ்சிருச்சு, வளர்ந்துருச்சு. இது கனி கொடுக்கும் போதுதான் பாக்குறானுங்க வேலைக்காரனுங்க, வேற ஒரு செடி உள்ள என்ன செஞ்சிருக்குது, வளர்ந்துருக்குடான்ட்டு. ஜஸ் ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாரு, அவர் சொல்றாரு, இந்த நெல்லு தோட்டத்துல, நெல்லு தோட்டத்துல நெல்லு விதைக்கும் போது இந்த நெல்லை வந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து கொண்டு விதைக்கணுமா, ஏன்னா அது மாதிரியே என்ன வளர்ந்துருமா, இந்த கலை. இன்னைக்கு கலை வந்திருக்காரா சர்ச்சுக்கு, அந்த கலையை பார்க்காதீங்க, அந்த கலை அந்த கெட்ட செடி வளர்ந்துடும். அப்போ எவனுக்கும் புத்திசாலிக்கு கூட எது நெல்லு எது என்னது அந்த காட்டு செடின்னு தெரியாதான். Just looks perfectly the same until the concept here, அந்த நெல்லு கோதுமை வருகிற வரையில தெரியாதுன்னு சொன்னார். ஓகே, நவ லெட்ஸ் கம் பேக் டு திஸ் ஒன். சோ திடீர்னு பாக்குறானுங்க, அப்பதான் தெரியுது நெல்லும் இருக்கிறது கோதுமையும் இருக்கிறது, இந்த கலை என்று சொல்லப்பட்ட இந்த காட்டு செடிகளும் என்னது கூட இருக்கிறது என்று. சரியா? அப்போ இந்த காட்டு செடி என்னவென்றால், 41 ஆண்டவர் வணக்கம் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களும் அக்கிரமம் செய்கிறவர்களும் கரெக்டா அடபாங்கா தடபாம். அப்போ அக்கிரமங்களும் அக்கிரமம் செய்கிறவர்களும்
இவனுக்குதான் நம்மளுக்கு பிரச்சனை. இவங்களதான யோசிக்கிறோம், ஏன்டா இவ்வளவு அக்கிரமா இருக்குது, இவனை பாரு இவ்வளவு அக்கிரமம் பண்றான், ஆனாலும் என்ன இருக்கிறான், நல்லா இருக்கிறான்டா, பக்தியோடு இந்த கூட்டம் இருக்குது, இவனுங்க எப்படி இருக்கிறானு உலகம் பூரா கெடுத்துக்கிட்டு இருக்கிறான், ஆனா என்ன செய்யறான், அவனை நல்லா இருக்கிறான்டா அப்படி என்று என்ன செய்கிறோம். ஒரு பிரச்சனை நமக்கு, ஒரு திண்டாட்டம், ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, ஒரு சவால். It's a challenge. It's challenge our intellect. It challenges our heart, our emotion. Why are the bad people doing well and the good people suffering? This fellow is not only bad, he is actually destroying others. மற்றவர்களுக்கு கெடுதி செய்கிறவன், மற்றவர்களுக்கு கேடு உண்டாக்குறவன், கெட்டவன். சோ கெட்ட காரியமும் இருக்கிறது இந்த உலகத்தில், கெட்டதை செய்கிறவனும் வளர்கிறான். அதுதான் இந்த ஓமையுடைய கருத்து. இந்த நல்லவனும் இருக்கிறான், கெட்டதை செய்கிறவனும், கெட்டது கெட்ட காரியமும் இருக்கிறது. சரி, நவ வாட் டஸ் ஜீசஸ் சேஸ்? இயேசு நமக்கு இந்த சூழ்நிலையில என்ன சொல்லுகிறாரு? இது சீக்கிரமா பார்த்துருவோம். முதலாவதாக நவ கொஞ்ச நேரம் ஐ லுக் அட் தி வெர்ஸ். ரெண்டையும் வளர விடுன்னு சொல்லுவார, எங்க இருக்கு? 30 which is missing kimpal rada chukna is simple one rada rendu vala uttra rada ha 30 correct. Let both grow. Okay, vasinga vapada 30th vasanam 13:30 arthu kaalathil naan arukkravargalai nokki உதராது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார். 29 அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடி இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இரண்டையும் வளர விடு என்று சொல்லுகிறார். அதிகாரத்துல நாம் நல்லதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று 21 வசனம். We will just read that verse. Romans chapter 12 verse 21. Quickly. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நல்லதுனால என்ன செய்ய ஜெயம் கொள்ளு என்று சொல்லுகிறார். அப்போ வேதம் அன்பானவர்களே, தீமையும் அங்க இருக்கும், ஆனால் நல்லதை செய்கிறவன் நீ என்ன செய்து கொண்டு நீ நல்லதை செய்யன்னு சொல்லுகிறாரு, நீ வளர வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், தீமையை நல்லதுனால என்ன செய்ய வேண்டுமா, வெல்ல வேண்டுமா? அப்போ நமக்கு கொடுத்த ஆலோசனை, யூ கீப் ஆன் டூயிங் குட் அண்ட் யூ கீப் ஆன் டூயிங் மோர் குட். அண்டர்ஸ்டாண்ட், நாம் நல்லதை செய்வது மட்டுமல்ல, தொடர்ந்து நல்லதை என்ன செய்ய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்று. ரெண்டையும் வளர விடு என்று சொல்லுகிறார். ரெண்டும் வளரட்டும், தீமைகள் வளர்ந்து கொண்டே இருக்கட்டும், நீயும் என்ன செய்ய வளர்ந்து கொண்டே இரு. அதை பார்க்காத வளர்ந்ததா, அதை பார்த்து சோர்வடையாத, அதை பார்த்து பயந்து போய் ஒளியாத. நீ நல்லது செய்கிறது என்ன செய்ய, நல்லது செய்து கொண்டே இரு. பவுல் சொல்லுகிற மாதிரி நாம் நல்லது செய்கிறது ஒரு நாள் தீமையை என்ன செய்யுமா, ஜெயிக்கும் என்று சொல்லுகிறார். சோ நம்பர் 1, இந்த உலகத்தில் பொல்லாதவர்கள் இருப்பார்கள். இந்த உலகத்தில் பொல்லாதது இருந்துதான் இருக்கும். ஆனால் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்றால், நீ வளர வேண்டும். என்னத்துல வளர வேண்டும்? நல்லது செய்கிறதில் நீ என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். நீ கொடுக்க வேண்டிய கனியை நீ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட், அவன் கெட்டவன், அவன் பார் இப்படி இருக்கிறான், இவன் பொல்லாதவன், அவன் எப்படி இருக்கிறான், நானும் அப்படி செய்ய போறேன் அப்படி என்று செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுத்தது கிடையாது. He tells us, let that fellow be bad, let that be evil, but you keep on doing good.
You understand what I mean? That is why anbaanavargale, we are doing this project, one project to give food for the poor. I know we will come across drug addicts. I know we will come across lazy fellas. I know we will come across fellas who have made a disaster in their life, kicked out of house and wants to probably commit suicide. But that is not our problem. The Lord says, you keep on doing good. You understand what I mean? We keep on doing good. We will grow. The evil in this world will never stunt our growth, should never stunt our growth. உலகத்தில் இருக்கிற தீமைகள் அன்பானவர்களே, நாம் நன்மை செய்வதில் வளர்வதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மை கட்டுப்படுத்தக்கூடாது. கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளை, இந்த ராஜ்யத்தில் நீ இருக்கிற நல்லது செஞ்சுக்கிட்டே எல்லா நன்மையும் எதெல்லாம் செய்ய முடியுமோ செய்யி. ஆண்டவரே, ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுப்பது உங்களுடைய சித்தமா அப்படி என்று நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை சொல்லி இருக்கிறாரு கூடுவிட்டே. உனக்கு என்ன இன்னொரு பைபிளை எழுதணுமா? தேவை கிடையாது. நீங்க அப்படி இல்லலாமா? ஆனா சொல்லிடுறேன். ரெண்டாவதாக 41வது வசனம், மத்தேயு 13:41. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் சிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து. சரி, ஓகே, ரைட் ரைட், நல்லா கவனிங்க. வேலைக்காரனுங்க கேக்குறானுங்க, நாங்க போய் அந்த களைகளை பிடிக்கிறோம், இந்த காட்டு செடி எல்லாம் பிடிக்கி போட்டுறோம். வேலைக்காரன் கேக்குறானுங்க, அவர் என்ன சொன்னாரு? இல்ல இல்ல, இப்ப செய்யாதீங்கடா, பிறகு செய்யுங்கடா அப்படின்னு நான் சொன்னாரு. அவர் சொல்றாரு, நீ கம்மனு, நாலு வரும் தெய்வ தூதர்கள் அந்த வேலையை என்ன செய்வாங்க, அந்த வேலையை செய்வாங்க என்று. அப்போ நல்ல கவனிங்க அன்பானவர்களை, இந்த உலகத்துல தீமை முழுசாக நம்மளால என்ன செய்ய முடியாது, தீர்த்து கட்டவே முடியாது, தீர்த்து கட்ட முடியாது. ஏன்னா இது நம்மளுடைய வேலை கிடையாது. God has never given us that job. And if he is not asking us to do the job, he does not empower us or equip us to do that job. நிறைய NGO இருக்கிறது, non-governmental organization, நிறைய சங்கங்கள், நாங்கள் ஏழைகளை உதவி செய்ய போறோம், நாங்கள் தீமைகளை அழிக்க போறோம், நாங்கள் இந்த ஹோம் கட்ட போறோம், நாங்கள் அந்த ஹோம் கட்ட போறோம், அதெல்லாம் தப்பு கிடையாது, நல்லது தான். But we will not completely eradicate evil and evil workers in this world. நம்மால் அன்பானவர்களே, பூரணமாக இந்த உலகத்தில் உள்ள அக்கிரமத்தையும் அக்கிரமம் செய்கிறவனையும் என்ன செய்ய முடியாது, தீர்த்து கட்டவே முடியாது. Because the Bible tells us this is the job that he has given the angels to do. இது அவர்கள் செய்ய வேண்டியவர், அவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். சரியா? மூணாவது அதோடு கூட சொல்லியிருக்கோம், கடைசி நாட்கள்ல தான் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். இல்ல, நம்முடைய புத்தி என்ன சொல்லுகிறது? இப்பயே செய்யணும் என்று, உடனே செய்யுங்க ஆண்டவரே என்று. ஆனா அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறபடியினால், and because he is perfect in his wisdom, பரிபூர்ணமாக புத்தி உள்ளவராக இருக்கிறபடியினால் அவர் சொல்லுகிறாரு, இதை நான் கடைசி நாட்கள்ல தான் என்ன செய்வேன், பூரணமாக இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். You understand what I mean? You must understand this. Because including me, என்னையும் சேர்த்து சிலருக்கு இவனை ஏன் ஆண்டவர் விட்டு வைத்திருக்கிறார் என்று கேட்கிறோம். சில வேளையில் பொல்லாதவர்களை யோசிக்கும் பொழுது, உலகத்தில் நடக்கிற பொல்லாப்பை குறித்து யோசிக்கும் பொழுது, நானு இந்த மூணு நாள் இந்த ஒரு வாரமா மூணாவது புக்கை படிக்க போறேன். என்ன புக்குனா, இந்த முஸ்லிமியர்களை குறித்து, எப்படி இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த மத்திய கிழக்கு என்று சொல்லுவோம், மிடில் ஈஸ்ட், அவர்கள் மத்தியில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இயேசுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், எப்படி அவர்கள் சாகடிக்கப்படுகிறாங்க, எப்படி அவர்கள் சாட்சியா நிற்கிறாங்க, எப்படி பொண்டாட்டிய புருஷன் கொள்றான், பிள்ளைகளை பெற்றோர்கள் கொள்ளுகிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சத்தியம் நிறைந்த புஸ்தகங்கள், உண்மையான கில்லிங் கிறிஸ்டியன்ஸ். அதை ஒருவேளை மேபி யூ வாண்ட் டு ஸ்டார்ட் ரீடிங் தட் வாஸ் தி பெஸ்ட் தட் ஐ ரெட். இட்ஸ் இன் இங்கிலீஷ் புக்ல.
killing Christian, Tom Doyle என்று சொல்லப்பட்டவர் அவர் எழுதினார். If you are interested. Okay, right. Now, அந்த புஸ்தகத்துக்கு இன்னொரு ரெண்டு அடுத்த ரெண்டு புஸ்தகத்துக்கு யாரும் தெரியல. அந்த புஸ்தகத்துல படிக்கிற அவர் சொல்லுகிறாரு, ஈராக் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக திரும்பின. எப்ப திரும்ப திரும்பினதான் கிறிஸ்தவர்கள் ஈராக்ல உபத்திரவம் அடைய தூங்கினாங்க? எப்ப கிறிஸ்தவர்களுடைய ஆலயம் ஈராக்ல உடைக்கப்பட்டது? எப்போ கிறிஸ்தவர்கள் ஈராக்ல இருந்து துரத்தப்பட்டார்கள்? எப்போ ஈராக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாக மாறினது? நீ வரி கட்ட வேண்டும், அல்லாவிட்டால் இந்த நாட்டை விட்டு போயிரு. ஒன்னு இஸ்லாமை ஏற்றுக்கொள். நாலு நிபந்தனை கொடுத்தாங்களாம். ஒன்னு நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு நீங்க வாழலாம். ரெண்டாவது நீ வரி கட்ட வேண்டும், அது முகமது போட்ட வரி கட்ட வேண்டும், அப்போ நீ வாழலாம், உம்ப பணம். மூணாவதாக ஒன்னு கொண்டுடுவோம், நீ இருந்தனா கொண்டுருவோம், நீ வரி கட்டல, நீ இஸ்லாமா மாறல, உன்னை கொண்டுருவோம். நாலாவது நாட்டை விட்டு என்ன செஞ்சது, உயிருக்கு தப்பி ஓடி போயிரு. சோ நாலு நிபந்தனைகள். இது எப்ப நடந்தது என்றால், the day they killed Saddam Hussein. Understand? Now we all were angry with that fellow, right? அம்மாவாலியா, நம்ம எல்லாத்துக்கும் அன்பானவர்களே, சடாம் ஹுசேன் கெட்டவர், பொல்லாதவர். அவர் பொல்லாதவனா கெட்டவர் தான், chemical weapon என்ன போல பண்ணி இருக்கிறான். But it was his time that the Christians has the most freedom in Iraq. You understand? They all are writing. சடாம் ஹுசேன் ஆலயங்களுக்கு இந்த கீபோர்ட் ஆர்கன் எல்லாம் டொனேட் பண்ணுவாராம். கட்டடங்கள், சர்ச் கட்டடம், you can simply build. He donates. அவர் சொல்லி இருக்கிறார், ஈராக் ஒரு தோட்டம் என்றால் கிறிஸ்தவர்கள் ஒரு பூக்கள் என்று. You know, that's how it is. யார் சடாம் ஹுசேன் சொன்னது? These are testimonies of Christians. கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற சாட்சி. When they killed him, we all were happy. But we did not know that Iraq is going to face a Christians are going to face persecution. You understand what I mean? நம்முடைய மூளை அப்படி வணங்கிக் கொள்ள மாட்டேங்குது. இப்ப ஆசாட்ட பம்ப் பண்றாங்க, அதுல இருந்து எத்தனை தீவிரவாதி குரூப் வரப்போகுதுன்னு தெரியல. You know, we don't know. We think Assad is bad. Assad is bad. But Assad is the only fellow who is protecting the Christians there. And only fellow who can keep control of that. Now you bomb that fellow, you kill that fellow. Another 20 Al-Qaeda is going to come from there. Groups are going to come from there. Anyway, இதை உங்க மன கட்டி கொள்ள பரவாயில்ல. சும்மா என்னுடைய மன வேதனையை கசப்பையும் காரையும் கொட்டி விடுகிறேன். So, மூன்றாவதாக, listen very carefully. In the Lord's wisdom, கடவுளுடைய ஞானத்தின் பிரகாரம், அன்பானவர்களே, தெய்வனுடைய ஞானத்தின் பிரகாரம் இந்த புல்லாப்பையும் அனுபவிக்கிறார். அவருக்கு ஒண்டிதான் தெரியும், இந்த கடைகளை எடுத்து விட்டோம் என்றால் கிறிஸ்தவர்கள் தடுமாடி விடுவார்கள் என்று. He knows that. And so he says, let them grow in his wisdom. So பொல்லாப்பும் பொல்லாதை செய்கிறவர்களும் இந்த உலகத்தில் இருப்பார்கள். அது தெய்வனுடைய சித்தம். சரியா? முதலாவதாக அன்பானவர்களே, பொல்லாப்பு இருக்கும், நாம் நல்லதை செய்து கொண்டே இருக்கணும். இரண்டாவதாக, அது நம்முடைய வேலை கிடையாது. யாருடைய வேலை? தூதர்களுடைய வேலை. மூணாவதாக, பொல்லாப்பு நம் மத்தியில் இருக்கும் என்றால் அது கடவுள் ஞானம் உள்ள ஆண்டவருக்கு மட்டும்தான் என்னது அது தெரியும். நாலும் அஞ்சையும் சொல்லிட்டு முடிச்சிருந்தேன் சீக்கிரமா. நாலாவதாக, 24 வசனம், வேறொரு சொல்லுகிறார். கலைக்கு எதிராக நாம் எல்லாரும் என்னவா? நல்ல விதையா. இதை நான் இங்கே சொல்லி இருக்கிறேன் உங்ககிட்ட நினைக்கிறேன், போன வருஷம் நினைக்கிறேன். But this is an encouraging thing. God considers you as a good seed. Can you imagine that? நம்மளை பார்த்தா அப்படியே தெரியல பாரு, கோணலுக்குன்னு வளர்ந்து இருக்கிறோம், ஒரு மாதிரி செங்கேட்டா வளர்க்குதா. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏசு பார்த்தா வளருது, நல்லா வளர்ந்த, ஆனா இலையே இல்லாம இருக்கிறேன், கடையில ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ஒட்டி போச்சு அப்படின்னு நினைப்பாரு. அப்ப நம்ம அப்படிதான் நினைப்போம், சில செடி வந்து வளருது, ஓகே, ஆனா இலையே இல்லையடா, வாட் இஸ் நான்சென்ஸ் அப்படின்ட்டு. சில பச்சை மரமா நட்டு வச்சது வேற கலர்ல இருக்கு, சிரிக்கிற நீ பச்சை பச்சையா இலை
கடல் வரமாகிறது. இப்படி கடல் பாருது. சோ அந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்க. சர்வ கட்டையாவே இருக்குது, சர்வ போய்கிட்டே இருக்குது, நத்திங் நான்சனா இருக்குது. ஆனா the Bible says we are good seed. We are good seed sown by God himself. That is very encouraging, you know. உங்களுக்கு வழங்கலையா? எனக்கு அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது. I am a good seed and I am sown by God into this world. And he sowed me in Malaysia, in Johor Bahru. You understand? நீங்க ஒரு மரத்தை சும்மா குத்தி வைப்பீங்களா? சும்மா நட்டு வைப்பீங்களா? இல்லையே. ஒரு தள்ளி போன ரோஜா பூ சரியாக இங்க வைக்கலாமா? அங்க வைக்கலாமா? இங்க வச்சா நிலம் கிடைக்குமா? அங்க தண்ணி கிடைக்குமா? ரொம்ப தண்ணியா? அங்கேயா? இல்ல இங்க வேற மரம் நட்டு வைப்போம். அங்க 10 நிமிஷம் யோசித்து தானே ஒரு இடத்துல டக்குனு குத்துற. அம்மா பாடியா? சோ நம்மள யாரு குத்தி வச்சாங்க? Who sowed us? The Bible says God. And God is not a man to make a mistake. கடவுள் மனிதன் கிடையாது தப்பு செய்வதற்கு. You understand? If he has sown it in you in Johor Bahru, he has done it because he in his wisdom knows this is the best place you can be. இந்த இடத்துல தான் நீ இருக்கணும் என்று. You understand what I mean? He has sown us and we are good seed. காலையில எந்திரிச்சோட சொல்லு, I am a good seed man. I am the best. I am one of the best seed in this world. இந்த உலகத்துல நான் தான் சிறந்த விதடா. Understand? நான் வளர்ந்த பிறகு என்ன கொடுப்பேன்? கனி கொடுப்பேன். கரெக்ட். நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். யாரால தேர்ந்தெடுக்கப்பட்டவன்? கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அதனால நான் என்ன ஆகுது, கனி இல்லாம வாழ போறது கிடையாது. I am going to bear good seed. Don't tell, let anybody tell you you are useless fellow. யாரும் அன்பானவர்களை உங்களை பார்த்து இனி தலா குணாலா அப்படி என்று சொல்லிடக்கூடாது. சொல்லக்கூடாது. ஓங்கி அரைஞ்சிரு. இல்ல அது சும்மா சொல்றேன், ஒரு விவேகத்துக்கு. அவன் யார் ஒண்ணு தள்ளி போனவன் சொல்றதுக்கு? Who handpicked you? God. He knows what is a good seed and what is a bad seed. And he has seen you to be a good seed. நல்ல விதை, நல்ல விதை. Understand? இவ ஒண்ணுத்துக்குமே புண்ணியம் இல்லை. இந்த தமிழ பேசுவான பிள்ளைய பார்த்து, அஞ்சு பேர் பெற்ற இவன் ஒண்ணுத்துக்குமே புண்ணியம் இல்லடா, ஒத்த காசுக்கு புண்ணியம் இல்லடா. அண்டர்ஸ்டாண்ட்? கம்பெடுத்து தூங்குற நாட்கள் அடிச்சு அடி ஓடி அவன் எடுத்து விட்டுருக்கோம். நீ போய் பண்ண போது கண்டுபிடிக்க முடியாது. அதனால அதே நான் புசாசு பேச்சு புண்ணியம் இல்லை. Understand? I am a good seed. The Bible says I am a good seed. And I am chosen by God, you know. Not young tofu. And the tauke you choose but I am. God chose me. I am not a bargain salesman. Nobody. He chose us and we are the best in his hand. And he planted us here. We cannot go wrong. We cannot go wrong as long as you do not listen to the devil. You understand what I mean, Anna? You are a good seed. You must believe that. Every morning wake up and say, I am a good seed. Pane yam tir bagus se kali ni dunya yini. Anisya, thank you very much. 25 முடிச்சிருவேன். 13:25 13:25 we'll close with this. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் சத்துரு வந்து கோதுமை களைகளை விதைத்து விட்டு போனான். 24:25 வாசிங்கய்யா. வேறொரு பொருளை அவர்களுக்கு சொன்னார். நல்ல கவிங்க, நல்ல கவிங்க. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷருக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் நல்ல நிலத்தில் விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் மனிதர்கள், அதாவது அந்த வேலைக்காரர்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்து அவனுடைய எதிரி. யாருடைய எதிரி? அவனா
சாத்தான் தூங்குறவனுடைய எதிரியா, அந்த நிலத்துல விதைச்சான அவனுடைய எதிரியா, அல்லாட்டி நிலத்துல வளர்கிற கோதுமை அந்த கோதுமையுடைய எதிரியா? நம்மை சுத்தி கட்டல் செய்கிறது யாருடைய எதிரி? கடவுளுடைய எதிரி. You understand? நம்மளுடைய எதிரி கிடையாது. Thank God for that. இந்த கட்டது செய்கிறவன் கட்ட காரியங்கள் எல்லாம் யாருடைய எதிரி? கடவுளுடைய எதிரி. மனுஷகுமாரன் தான் விதையை விதைத்தான். களையை விதைத்தவன் யாருக்கு சொல்லுகிறார், ஒப்பிடுகிறாரு? பிசாசுக்கு ஒப்பிடுகிறார். You must read from verse 36 law. கீழே படிச்சீங்கன்னா தெரியும் அந்த விளக்கம் சொல்லுகிறார். So listen very carefully. The one who is doing bad in this world is not your enemy. He is God's enemy. Understand? God have mercy on that fellow. You understand? கடவுளுக்கு அவன் எதிரி. God doesn't see him as a neutral object. He sees him as an enemy. என்னுடைய எதிரி. Bad weed is my enemy. You thank God for that. Amen. அப்போ நம்முடைய வாழ்க்கையில உங்களுக்கு கெடுதி செய்கிறான் பார்த்தீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா கெட்ட காரியங்களை கொண்டு வருகிறான். அவன் யாருக்கு எதிரிங்க? கடவுளுக்கு எதிரி. And he knows how to handle it. நல்லவேளை நம்மளுக்கு எதிரின்னு சொல்லல. நம்ம எப்படி அவனை சமாளிக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிற, இல்லடா அவன் ஏன் எதிரி? இது ஏன் தோட்டம், என்னுடைய விதை, அவன் விதைக்கிறான் களைய, அவன் எனக்கு எதிரி. He is my enemy. What is your job? You keep on growing and do good. உன்னுடைய வேலை என்னது? Keep on growing and keep on doing good. Amen. This is the kingdom of heaven. இது பரலோக ராஜ்யம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். The kingdom of God. Understand? So மண்டைய போட்டு நாம் குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவசரப்பட்டு சில காரியங்கள், முடிவுகள், தீர்மானங்கள், சில கலக்கங்கள், குழப்பங்கள், சில கேள்விகள், விசுவாசத்தை விட்டு விலகுவது, விசுவாசத்தை தடுமாடுவது, கடவுளை குறித்து கேள்வி கேட்பது, கடவுளை குற்றம் சாட்டுவது, இதெல்லாம் தேவையில்லாத காரியம். If you can understand this kingdom, இந்த ராஜ்யத்தை நம்மால் விளக்கிக் கொள்ள முடியும் என்றால், If you can understand, evil will always be there. பொல்லாப்பு எப்பொழுதும் இருக்கும், கெட்டது எப்பொழுதும் இருக்கும். நம்முடைய வேலை நம்ம என்ன செய்யணும்? We keep on doing good. The Lord will send his angel. When to remove evil door? He will remove Saddam. ஏன் ரொம்ப நேரம் பேசுற? 10 நிமிஷம் சொன்னேன், 20 நிமிஷம் ஆச்சு, எங்க அப்பா வேலைக்கு போனோம். நீ ஏன் ரெண்டு அப்பா அடிப்பு விட்டுட்டாரு நிப்பாட்டு சொல்லு பாஸ்தர அப்படின்ட்டு. Okay, திரும்ப முடிச்சிடுறேன். சரி, ஓகே, முடிச்சிடுறேன். சோ அவர் டியூட்டி இஸ் சிம்பிளி டு என்னது? லீவ் ஆன், கீப் ஆன் டூயிங் குட். ஹி வில் சென்ட் ஹிஸ் ஏஞ்சல்ஸ். தட் இஸ் நாட் அவர் ஜாப். இட்ஸ் நாட் அவர் ஜாப். அண்ட் தி ஒன் ஹூ இஸ் டூயிங் பேட் இஸ் காட்ஸ் எனிமி. அண்ட் ஹி வில் டேக் கேர். ஆமென். லெட் அஸ் ஸ்டார்ட். Thank you, Father. Kunjana. Umakaga taniyaya. Godumai manipol. Godumai manipol. Manindhikme. Umakai dinamu kadikodupe. Yellarilum. Naan yellamane. நான் உயிர்
Jason will pray and pronounce the benediction. It's a job and he asks him on. Thank you.